الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا مرضت فهو يشفين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ان الله لم ينزل داء الا نزل له دواء الا او الا جعل له دواء او كما قال صلى الله عليه وسلم وهلنيتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاتم سلامم الى النبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாவுங்கள் தபவு தாபியங்கள் முஸ்லிம்கள் மோமியங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை ஏற்று அவனுடைய விளக்கல்களை தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1442 ஆண்டின் இறுதி ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். மிக சோதனையான ஒரு காலம், நெருக்கடியான ஒரு காலம். கண்ணியமானவர்களே, துனியாவுடைய வாழ்க்கை நெருக்கடியானதுதான், சோதனையானதுதான். பொருளாதார ரீதியாகவும் அல்லாஹ் சோதிப்பான், உடலியல் ரீதியாகவும் அல்லாஹ் சோதிப்பான், உள்ளத்திலும் அல்லாஹ் சோதிப்பான், குடும்பத்திலும் சோதிப்பான். எல்லா திசைகளிலும் சோதனை கலந்த ஒன்று வாழ்க்கை தான் துனியாவுடைய வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனை ஏற்படுத்தினால் அந்த சோதனையிலிருந்து வெளியாகக்கூடிய வழிகாட்டல்களையும் அல்லாஹ் வைத்துத்தான் இருக்கிறான். சிலர் அந்த சோதனையை தனக்கு தரத்திரியமாக, தனக்கு ஆபத்தாக, தனக்கு ஒரு கெடுதியாக மாற்றிக்கொள்வார்கள். இன்னும் சிலர் அந்த சோதனையிலே வெற்றி கொள்வார்கள். அதைத்தான் நாம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தாராளமாக கேட்டோம், பேசினோம். அன்புக்குரியவர்களே, இந்த நோய் நொம்பலம் நெருக்கடிகள் என்பது இன்று நேற்று உருவாகிய ஒரு விடயம் அல்ல. நோய், ஒரு நோயை அல்லாஹ் படைத்தால் அதுக்கு ஒரு நிவாரணத்தை ஷிஃபாவையும் படைத்துத்தான் இருக்கிறான். சிலருடைய நோய் அவருடைய வாழ்க்கைக்கு முடிவாக அமையும், அதல்லாவுடைய ஏற்பாடு. சில வேளை பல வருட நோயாளிகள் இன்னும் காலம் வாழ்வார்கள், அதுவும் அல்லாவுடைய கதா கதிர். அல்லாவுடைய கதா கதிர் கண்ணியமானவர்களே, அல்லாவுடைய விதி, அல்லாவுடைய அந்த மறைவான நிர்வாகம், அது அல்லாவுக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லாவுக்கு மாத்திரம்தான் தெரியும். நபிமார்களுக்கும் தெரியாது, மலக்குமார்களுக்கும் தெரியாது, அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியாது. என் மலக்குல் மௌத்துக்கு கூட அந்தந்த நேரத்துக்குரிய ரூஹை எடுக்க வேண்டியவர்களுடைய நேம், அந்த நேம் லிஸ்ட், பெயர் பட்டியல் கொடுக்கப்படும், அவர் எடுத்து விடுவார். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இந்த சோதனைகள் நெருக்கடிகள் வரும் பொழுது நாம் மனம் தளரக்கூடாது. முன்னே நபிமார்கள் அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய ஒரு சாரார்தான் ரசூல்மார்கள், நபிமார்கள். அவர்களுக்கு சிலர்களுக்கு ஆபத்தான நோய்கள் வந்துதான் இருக்கின்றன, ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பை பேணினார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது பல வருடங்கள், 17 வருடங்கள் என்றும், 19 வருடங்கள் என்றும், 21 வருடங்கள், ஏதோ 17 வருடத்துக்கு மேற்பட்ட காலம் அவர்களுக்கு ஒரு வகையான நோய். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடன் மனம் தளரவில்லை, நொந்து கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டும் தூரமாகவில்லை, அல்லாஹ்வுடைய தியானத்தை விட்டும் தூரமாகவில்லை. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வுடன் நெருங்கிக் கொண்டே இருந்தார்கள், அல்லாஹ்விடம் முறையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். அன்னி மஸ்ஸனிய துர், எப்படி குரான் சொல்லிக்காட்டு, அவருடைய அந்த உரையாடலை குரானிலே அல்லாஹ் சொல்கிறான். எப்படி பேசுகிறார், அன்னி மஸ்ஸனியல் துர், எனக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது யா அல்லாஹ்,
எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கெஞ்சுதல். கண்ணியமானவர்களே, துஆவுடைய காலம். எல்லா நிலைமைகளிலும் துஆவிலே பேணுதல் காட்ட வேண்டிய ஒரு காலம். குறிப்பாக காலை மாலை துஆக்களில் நம்மில் அதிகமானவர்கள் பலகீனம். வீட்டிலிருந்து வெளியே போகின்ற பொழுது மிக பெரிய பெரிய பாதுகாப்புக்குரிய சிறிய துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எத்தனை துஆக்கள் மனனம், ஆனால் சந்தர்ப்பத்துக்கு ஓதுவதில்லை. சிறிய சிறிய துஆக்கள். கண்ணியமானவர்களே, மறந்தும் செய்வோம், எச்சரிக்கையாகவும் இருப்போம், கவனமாகவும் இருப்போம், சுகாதார வழிகாட்டல்களையும் பேணுவோம். ஆனால் நாம் கவனமாக இருப்பதனால் அல்லாஹ்வுடைய கதாக்கதிரை விட்டும் தப்பிக்க முடியாது. இந்த ஈமானையும் இழக்காமல் இருப்போம். கவனமாக இருப்பது சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்லாத்திலும் வழிகாட்டப்பட்டிருக்கு இருக்கிறோம். ஆனால் அதை தாண்டியும் அல்லாஹ்வுடைய கதாக்கதிர் அதை மிஞ்சும். தெளிவான ஹதீஸ், லா யன்ஃபஉ ஹதர் மின் கதர். கேர்ஃபுல்லாக இருப்பது, அலர்ட்டாக இருப்பது கதாக்கதிரை விட்டும் எந்த பயனையும் அளிக்காது. ஆனால் தொடர்ந்து ஹதீஸ் வருகிறது, வலாக்கின் துஆ யன்ஃபஉ மிம்மா நஸல் வ மிம்மா லம் யன்ஸில் அலைக்கும் பித்துஆ இபாதல்லாஹ். என்றாலும் துஆ என்ன செய்யும் தெரியுமா? அது கதாக்கதிருடைய நமக்கு முடிவு செய்யப்பட்டு ஏற்கனவே கதாக்கதிரின்படி உலகத்திலே இறங்கிய விடயத்தை விட்டும் பாதுகாப்பு அளிக்கும். இதற்கு பின்னால் இறங்க இருக்கின்ற ஆபத்துகளை விட்டும் துஆ பாதுகாப்பு வழங்கும். லா யர்துல் கலா இல்ல துஆ. அல்லாஹ்வுடைய கதாக்கதிரை அல்லாஹ்விடம் மாற்றி அமைப்பதற்கு நாம் முன்வைக்கக்கூடிய அமல்களில் துஆவை தவிர வேறு எதுவும் கிடையாது. எனவே துஆ என்ன செய்யும் தெரியுமா? கதாக்கதிரும் அல்லாஹ்வுடைய முடிவு. அந்த கதாக்கதிரை ஓர் அடியான் கெஞ்சி கதறி அல்லாஹ்விடம் கேட்கின்ற பொழுது அதை மாற்றி அமைப்பதும் அல்லாஹ்வுடைய முடிவு. எனவே துஆவிலே பேணுதல் செலுத்துவோம். காலை மாலை பாதுகாப்புரிய துஆக்களை மனநமிட்டு ஓதி வருவோம். சிறிய துஆ பாருங்கள் கண்ணியமானவர்களே. காலையிலே எங்கு காலையோ மாலையோ வெளியில வெளியேறும் பொழுது வீட்டிலிருந்து பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா. யாருக்கு தான் பாடம் இல்லை? இப்பொழுதே பாடமாக்கி விடலாம். பிஸ்மில்லா பாடம் இல்லையா? தவக்கல்து அலல்லாஹ் பாடம் இல்லையா? லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா பாடம் இல்லையா? 3, 5, 5, 6 வயதிலே பாடமாக்கி விட்டோம். ஓதுகிறோமா? ஓதி நன்மை அடைந்தோமா? சொல்லிவிட்டு போகிறார் ஒருவர், வீட்டிலிருந்து ஒரு நாளைக்கு 10 தடவை வெளியாகலாம். கடையிலிருந்து வீட்டுக்கு, வீட்டிலிருந்து கடைக்கு. கண்ணியமானவர்களே, பாதையில் வெளியாகும் பொழுது 3 பதில்கள் கிடைக்கும். பிஸ்மில்லா சொன்னவுடன் குஃபீத்த, உங்களுடைய சகல விடயங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பு. முழு விடயங்களும் பொறுப்படுத்தப்பட்டது அல்லாஹ்வினால். தவக்கல்து அலல்லாஹ் ஹுதீத, அல்லாவின் மீது என்னுடைய விடயத்தை பொறுப்பு சாட்டி விட்டேன். அல்லாவுடைய பெயரை கொண்டு வழியாகிறேன். அல்லாவின் மீது தவக்குள் வைத்து விட்டேன். என்னுடைய முழு விடயங்களையும் அல்லாவிடம் பாரம் சாட்டி விட்டேன். அதற்கு என்ன பதில்? ஹுதீத, உங்களுக்கு நேர்வழி காட்டப்பட்டு விட்டது. உங்களுடைய விடயங்கள் அனைத்தும் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். ஒரு நன்மையை செய்வதற்கும் தீமையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் அல்லாஹ்வின் மூலம் தான் எனக்கு முடியும் என்று சொன்னால், முகீத, உங்களுக்கு விகாயத், உங்களுக்கு செக்யூரிட்டி கிடைத்து விட்டது, நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு விட்டீர்கள். 3 பதில். நம்பிக்கையோடு ஓதுவோம் கண்ணியமானவர்களே. எனவே இது காலம் மாறி மாறி வருகின்ற ஒரு சோதனையாக நாம் எடுத்துக்கொள்வோம். கவனமாக இருப்போம், முறைகளை பேணிக்கொள்வோம், வைத்திய சுகாதார வழிகாட்டல்களை பேணிக்கொள்வோம். மஸ்ஜிது அமல்களின் பொழுதும் நிர்வாகத்துக்கு ஒத்துழைத்து உரிய முறைகளை சரியான முறையிலே பேணிக்கொள்வோம். ஏதோ அல்லாஹ்வுடைய கதாக்கதிர்படி வந்திருக்கிறது, அதே அல்லாஹ் இதை நீக்கத்தான் போகிறார். நம்பிக்கை வைப்போம். இன்னும் இன்னும் தரத்திரியும், இன்னும் இன்னும் முசீபத் எங்கு போய் முடிய போகிறதோ என்று சிந்திக்காமல், இந்த வன்னி அபிதீபி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நடந்து கொள்வேன். இது குணமாகும், இது இல்லாமலாகும், ஆரோக்கியம் கிடைக்கும், இந்த நோய் உலகத்தை விட்டும் இல்லாமலாகும், அடையாளம் இல்லாமலாகும்,
இப்படியான சோதனை அல்லாஹ் இதுக்கு பின்னால் தரமாட்டான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்று அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் வைக்கும் பொழுது அல்லாஹ் தெளிவாக ஹதீஸில் குதுசியில் சொல்கிறான், என்னுடைய அடியானை பற்றி நினைக்கின்றபடி நான் நடப்பேன், என்னிடமிருந்து எப்படி என்ன எதிர்பார்க்கிறானோ அதைத்தான் என்னிடமிருந்து நான் அவனுக்கு கொடுப்பேன். எனவே நல்லெண்ணம் வைப்போம் அல்லாஹ்வுடன் கண்ணியமானவர்களே. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற ஒருபடி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய அல்லாஹ் புகழ்ந்து என்ன மொழிந்த வார்த்தைகள் ஒன்றுதான், நான் நோயாளியாகினால் அந்த அல்லாஹ் தான் எனக்கு ஷிஃபா தரக்கூடியவன். இது எங்களுடைய நம்பிக்கை. மருந்துகளை பாவிப்போம், மருந்து சுன்னத்து தான், ஆனால் நம்பிக்கை கண்ணியமானவர்களே அல்லாஹுடன் இருக்க வேண்டும். ஷிஃபா அல்லாஹ்வுடைய கையில். எதை கொண்டு யாருக்கு எங்கு ஷிஃபா கிடைக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஷிஃபாவை கொடுத்தான் அல்லாஹ் பச்சை தண்ணீரால், கொஞ்சம் நீரை அல்லாஹ் ஹாதா முஹ்தசல், இந்த தண்ணீர் குளிக்கும் தண்ணீர், இந்த தண்ணீரால் கொஞ்சம் குளியுங்கள், ஹாதா முஹ்தசலும் பாரிதும் வஷராப், இது குளிப்பதற்கான குளிர் நீர், இது நீங்கள் குடிப்பதற்கான நீர், கொஞ்சம் தண்ணீரை காட்டி அல்லாஹ் இதனை குளியுங்கள் என்றான், இன்னும் கொஞ்சம் தண்ணீரை காட்டி இதை குடியுங்கள் என்றான். தண்ணீரால் ஷிஃபாவை கொடுத்தான். அங்கு வேலை செய்தது அல்லாஹ்வுடைய கலாகதிர், அங்கு வேலை செய்தது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. அங்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை நம்பினார்கள். பச்சை தண்ணீரால் நீண்ட கால நோயை அல்லாஹ் குணப்படுத்தி விட்டான். இது கனிமானது. வைத்தியங்கள் செய்வோம், சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவோம், ஆனால் நம்பிக்கை இழக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதுக்கு ஷிஃபா தர வேண்டிய ஒரே ஒரு ரப் அல்லாஹ். காலை மாலை ஆயத்தில் குர்சி, கனிமன் ஆயத்தில் குர்சி விஷயத்திலே பொடுபோக்காக இருக்க வேண்டாம். ஏராளமான சிறப்புகள் வந்திருக்கின்றன. நான் ஒன்றை சொல்கிறேன், யார் ஆயத்தில் குர்சி ஓதுவாரோ அது தூங்கும் பொழுது, என்ன காலை மாலை ஓதுகின்ற பொழுது கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஒரு மலக்கை சாட்டி விடுவான். ஒரு மலக்கு அவருடைய டியூட்டி, இவருக்கு செக்யூரிட்டி கொடுப்பதுதான், இவரை பாதுகாப்பது, இவரை ப்ரொடெக்ட் பண்ணுவது எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும். அது நோய் நம்பளமாக இருக்கலாம், அது விபத்துக்களாக இருக்கலாம், அது எதிரிகளுடைய ஆபத்துகளாக இருக்கலாம், ஆயத்தில் குர்சி நமக்கு பாதுகாப்பு. அதே போன்று கண்ணியமானவர்களே, எந்த நோய் யாருக்கு எந்த நோய் வந்தாலும், எந்த நோய் வந்தாலும் எல்லோரும் மருந்து குடிப்போம், வைத்தியரை அணுகுவோம், அதுவும் வழிகாட்டல் தான், சுன்னத்து தான். ஆனால் கண்ணியமானே, ஒவ்வொருவரும் தனக்குத்தானே ஓதி அந்த நோயிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய இலகுவான வழிகாட்டலில் ஒன்றுதான் சூரா ஃபாத்திஹா ஏழு தடவை நம்பிக்கையோடு ஓதுவது. ஏழு தடவைகள் சூரா ஃபாத்திஹாவை நம்பிக்கையோடு ஓதி நமக்கு நாமே ஓதி தடவிக்கொள்வது, நம்முடைய உடம்பிலே நாம் தடவி நாம் ஓதுவது நம்பிக்கையோடு. சஹாபாக்களிலே ஒரு கூட்டம் ஒரு ஊருக்கு பிரயாணம் செய்கின்ற பொழுது அந்த ஊருடைய தலைவனுக்கு ஒரு வகையான ஜின் கோளாறு, ஜின்வர்த்தம் போன்று ஜினுடைய ஊசலாட்டம் போன்ற நோய் பிடித்தது. எத்தனையோ மருந்துகளை செய்தான் பணக்காரன் வசதி உள்ளவன், அவனுக்கு ஷிஃபா கிடைக்கவில்லை. அபு சயீத் அல்-குதுரி ரலியல்லாஹு ஜமாத்துடைய பொறுப்புதாரியாக இருந்தார்கள். சஹாபாக்களுடைய அந்த ஜமாத்தை கண்டு வந்து எங்களுடைய ஊர் முக்கியஸ்தருக்கு தலைவருக்கு இப்படி அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு இப்படி ஒரு நோய், ஓதி பாருங்கள். கண்ணியமானவர்களே, ஓதினார்கள், உடனே ஷிஃபா கிடைத்து விட்டது. கேட்டவர்கள் ஜமாத்தில் உள்ளவர்கள், என்ன ஓதினீர்கள், பூர்த்தியான ஷிஃபாவோடு நிவாரணம் பெற்று எழுந்து செல்கிறான். குரானுடைய ஒரு சூறாவைத்தான் ஓதினேன், நபியவர்கள் கற்றுத்தந்ததை ஓதினேன், சூரா ஃபாத்திஹாவ ஏழு தடவை ஓதி ஓதினேன், முழு கோளாறும் இல்லாமலாகி இதோ எழுந்து செல்கிறான். கண்ணியமான நம்பிக்கையோடு ஓதுவது, துஆ யக்கீனோடு இருக்க வேண்டும், உள்ளத்தால் இருக்க வேண்டும். தவறு நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத காரணம் என்ன தெரியுமா, தவறு கிடையாது, கெஞ்சி அல்லாவிடம் அழுது மன்றாடி ஓதுகின்ற அந்த பழக்கம் குறைந்து விட்டது. அல்லாவிடம் தனிமையிலிருந்து அழுகின்ற
கண்ணீர் வடித்து கேட்கின்ற பழக்கம் இல்லை. சூர ஃபாத்திஹா ஏழு தடவை, யாருக்கு என்ன நோய் வந்தாலும் இதை ஓதுங்கள். இன்னும் அரசுல மேல் இந்த இடத்துல சரியான வருத்தமாக இருக்கிறது, வாருங்கள் அந்த இடத்துல கையை வையுங்கள். பிஸ்மில்லா மூன்று தடவை, மூன்று தடவை பிஸ்மில்லா. அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. பல்லு வழியாக இருக்கலாம், தலை வழியாக இருக்கலாம், நெஞ்சு வழியாக இருக்கலாம், மூட்டு வழியாக இருக்கலாம், இடுப்பு வழியாக இருக்கலாம், முதுகு வழியாக இருக்கலாம், எந்த வழி உடம்பிலே நோவா, பிஸ்மில்லா மூன்று தடவை. அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குதுரத்திஹி, அல்லாஹ்வுடைய கண்ணியம் ஆற்றல் வல்லமையை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, நான் இப்பொழுது அடையும் வருத்தத்தை விட்டும், இந்த வருத்தத்தை பார்த்து நான் பயப்படுகிறேன், எனக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது, இந்த அச்ச உணர்வு நான் இப்பொழுது அடைகின்ற இந்த வருத்தத்தை விட்டும், அல்லாஹ்வுடைய ஆற்றல் சக்தி வல்லமையை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஏழு தடவை ஓதுங்கள், உங்களுடைய வருத்தம் இல்லாமல் ஆகும். கனிமலை துஆவை ஓதுங்கள், மறந்து செய்ய வேண்டாம் என்று சொல்ல வரவில்லை. ஆகமாகப்பட்ட மருந்தை செய்வோம், மருந்துகளை பூசுவோம், குறைந்தளவு மருந்தை பூசும் பொழுதாவது துஆவை ஓதிக்கொண்டு பூசுவோம். இரண்டும் சேர்ந்து சிபா தர வேண்டிய அவசியம் கிடையாது. மருந்து சிபா தராவிட்டாலும் துஆ நம்பிக்கை, அது நிச்சயம் சிபா கிடைக்கும். எனவே கண்ணியமான இந்த துஆவிலும் பேருதலாக இருங்கள். காலை மாலை பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஊன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம். சிறிய சிறிய துஆக்கள் ஏன் ஞாபகப்படுத்துகிறேன், இதுவரைக்கும் ஓதாதவர்கள் இனி ஓதுவோம். ஆபத்து அல்லாஹ் தடுத்து நிறுத்துவான், அல்லது வந்தாலும் இலகுவாக முடிந்துவிடும். பாரிய சேதங்கள், பாரிய உயிராபத்துக்கள் வரைக்கும் செல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். பிஸ்மில்லாஹில்லாஹி யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஊன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, பூமியிலோ வானத்திலோ எவனுடைய பெயரை கொண்டு எதுவும் தீங்கழிக்காதோ அந்த அல்லாஹ்வின் மூலம் நான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், உதவி தேடுகிறேன். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக், முழு அல்லாஹ் படைத்த படைப்பினங்களின் கெடுதியை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படியான துஆக்கள் நான் ஓதியது நூற்றுக்கு ஐந்து வீதம்தான். கண்ணியமான துஆ கிதாபோல் இருக்கின்றன. காலை மாலை எல்லா ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டிய எந்த அளவென்றால், நம்முடைய மான மரியாதைகள் கூட பாதுகாக்கப்படுவதற்கான துஆ இருக்கிறது. நம்முடைய பெயர்கள் கெட்டுப்போகாமல், நம்முடைய மான மரியாதையிலே குறைபாடு ஏற்படாமல், உடலுக்கு மாத்திரமல்ல நம்முடைய ஆன்மாவுக்கு, நம்முடைய கௌரவத்துக்கு எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்கெல்லாம் பொருட்படுகின்ற துஆக்கள் தான் இந்த சிறிய சிறிய பாதுகாப்புரிய துஆக்கள், சுன்னத்தான துஆக்கள். வதீஃபா நபவியா என்ற பெயரில் துவக்கப்பட்டிருக்கின்றன, துஆ மஸ்னூன் என்ற பெயரில் துவக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளை வாங்குவோம், நாம் ஓதுவோம், மனைவி மக்களுக்கு மோத வைப்போம். கனிமன் அதே போன்று இப்படியான பாரிய ஆபத்தான நோய்கள் ஏற்படுகின்ற அந்த நோய்க்கும் குறிப்பான சில துஆக்கள் இருக்கின்றன, அதை ஞாபகப்படுத்தி நான் முடிக்க நினைக்கிறேன். அல்லாஹ் இன்னி அவுது பிக்க மில் பரசு வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் சையில் அஸ்காம். கேட்டிருப்போம், ஆனால் நமக்கு பாடமா, தனியே ஓதுகிறோமா? அல்லாஹ்வின் பரஸ், குஷ்டரோகம், வல் ஜுதாம் கருங்குஷ்டம், வல் ஜுனூன் பைத்தியம், அதே போன்று ஒமின் சையில் அஸ்ஹாம் தீய எல்லா நோய்களும், பாரிய நோய்கள். அல்லாஹ்வ ஜன்னிபினி முன்கராத்தில் அஹ்லாக் வல் அஃஆல் வல் அஹ்வா வல் அதுவா. அல்லாஹ்வ ஜன்னிபினி முன்கராத்தில் அஹ்லாக், தீய குணங்கள், வல் அமால் தீய செயல்கள், வல் அஹ்வா தீய ஆசைகள் தீய இச்சைகள், வல் அதுவா கொடிய நோய்கள், இதை எங்களை விட்டு தூரமாக்குவாயாக. ஓதுவோம் நம்பிக்கையோடு. இது மேலாளமாக இருக்கின்றன கண்ணியமானவர்களே, குறுகிய நேரத்தில் முடிக்க வேண்டும் என்பதனால் காலத்துக்கு ஏற்ற தலைப்பை முன்வைப்பதற்காக நோயை விவரித்து, நோயை பற்றி பேசி இன்னும் இன்னும் பயத்தை கூட்டுவதை விட அந்த நோய்களை இன்ஷா அல்லாஹ் விரட்டி அடிக்கின்ற வழிகளை முன்வைத்தேன், ஆதரவுக்குரிய விடயங்களை முன்வைத்தேன், அச்சத்துக்குரிய விடயத்தை முன்வைத்து இன்னும் நம்மை நாம் நோயாளியாக்கிக் கொள்ளாமல், உளவியல் ரீதியாக நாம் பாதிக்கப்படாமல், அல்லாஹ் இதைவிட பயங்கரமான நோய்களையும் குணப்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் தான் நோயை உண்டு பண்ணக்கூடியவன்,
அவன் தான் ஷிஃபாவை தரக்கூடியவன் என்ற நம்பிக்கையை ஊட்டினேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்பட்ட விடயங்களை, கூறப்பட்ட துஆக்களை பேணிதலாகவும் பக்குவமாகவும் அல்லாஹ்விடம் கண்ணீர் மல்க உள்ள முருகி துஆவை ஓதி அல்லாஹ்விட முழுமையான ஆஃபியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ் உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையில் உண்மையான நம்பிக்கையை தருவாயாக, எங்களுடைய மனங்களை ஆறுதல் படுத்துவாயாக, எங்களை தைரியப்படுத்துவாயாக. யாழ் பாரிய சோதனைக்கு அகப்பட்டிருக்கிறோம் யாழ்லா, பல வருட காலங்களாக பல்வேறு தலைப்பிலே சோதிக்கப்பட்டு வருகிறோம் யாழ்லா. எல்லா பகுதியிலும் சோதனை தான் யாழ்லா, எல்லா பகுதியிலும் நெருக்கடி தான் யாழ்லா. நாங்கள் நிராசையாக மாட்டோம் யாழ்லா, உன் பக்கமே நெருங்குகிறோம் யாழ்லா, உன்னிடமே கெஞ்சி கேட்கிறோம் யாழ்லா. யாழ்லா, இந்த நோயை குணப்படுத்துவதற்கு உனக்கு குன்னன்ற ஒரு வார்த்தை போதும் யாழ்லா. நீ எவ்வளவு பெரிய பெரிய விடயங்களை கூட குன்னன்ற வார்த்தையை கொண்டு நீ சாதித்திருக்கிறாய் யாழ்லா, உனக்கு அதுவும் தேவையில்லை யாழ்லா. நீ நாடியது நடக்கும் யாழ்லா. யாழ்லா, இந்த நோயை குணப்படுத்தி யாழ்லா. யாழ்லா, பாரிய சோதனைக்கும் நெருக்கடிக்கும் சோதனைக்கு மேல் சோதனையாகவே வருகிறது யாழ்லா. யாழ்லா, காலாகாலம் மாறி மாறி ஒவ்வொரு பேர்களில் இந்த நோய் நம்மை ஆட்டி படைக்கிறது யாழ்லா. நீயே இறக்கினாய் யாழ்லா, நீயே இதை உயர்த்துவாயாக, நீயே இதை நீக்குவாயாக. இதற்குரிய முழுமையான ஷிஃபாவை எங்களுக்கு தருவாயாக. இந்த நோயிலே பாதிக்கப்பட்ட அனைவர்களுக்கும் நீ ஷிஃபாவை கொடுப்பாயாக. பாரிய விளைவுகளை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக. யாழ்லா, சிறுவர்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் ஆண்கள் பெண்கள் எந்த விதிவிலக்கும் இல்லாமல் பாதிக்கப்படுகிறார்கள் யாழ்லா. உன்னுடைய கலாக்கதிரை பொருந்திக் கொள்கிறோம் யாழ்லா. ஆனால் தாங்க முடியாத கலாக்கதிர்களை எம்மீது சுமத்தி விடாத யாழ்லா. தாங்க முடியாத சோதனைகளை எங்களுக்கு தந்து விடாத யாழ்லா. தாங்க முடியாத நெருக்கடிகளை ஏற்படுத்தி விடாத யாழ்லா. யாழ்லா, ஆரோக்கியத்தை நபியவர்கள் கேட்கச் சொல்கிறார்கள் யாழ்லா. ஆரோக்கியத்தை கேட்கிறோம் யாழ்லா. எங்கள் எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை தாயாழ்லா. எங்கள் எல்லோருக்கும் விமோசனத்தை தாயாழ்லா. எங்கள் எல்லோருடைய நெருக்கடிகளை விட்டும் விசாலமான நிலைமைகளை ஏற்படுத்தியா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல்களை பின்பற்றி இந்த நோயிலிருந்து முழுமையான ஷிஃபாவை அடையக்கூடிய நசீபை அனைவருக்கும் பாக்கியமாக தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.